السلام عليكم ورحمة الله وبركاته. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து கிட்டத்தட்ட 20 நாட்களை தாண்டுகிற அளவுக்குண்டான நோன்புகளை நோற்றவர்களாக நாம் ரமலானுடைய மாதத்தை பெரும்பாலான பகுதிகளை கடந்து சென்று கொண்டிருக்க கூடிய இந்த நேரத்திலே நம்மை நோக்கி ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் வரை இருப்பதை நாம் அத்தனை பேரும் அறிவோம். இந்த கடைசி 10 நாட்கள் என்பது ரமலான் நம்மிடத்திலிருந்து பெரும்பாலான பகுதிகள் நம்மை விட்டு சென்றதற்கு பிறகு மீதி இருக்கக்கூடிய 10 நாட்கள் மாத்திரமே. இந்த நாட்களில் அதிகம் அதிகம் நாம் பிரார்த்தனைகளை செய்து அல்லாஹ்வுக்காக தொழுகைகளில் ஈடுபட்டு திருமறை குர்ஆனை ஓதி பாவமன்னிப்பு தேடி நம்முடைய இபாதத்துக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் இந்த இறுதி 10 நாட்களுக்குள் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நாள் தொடர்பாக நமக்கு அறிவித்து தந்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இந்த நாள் தொடர்பாக பேசும்போது லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவு இருக்கிறது, இந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும். 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு நாள் இந்த இறுதி 10 நாட்களிலே நம்மை அடைய இருக்கிறது. அந்த நாளை நாம் அடைகிற போது நாம் 1000 மாதங்கள் நின்று வணங்கிய நன்மை, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த நன்மை, அல்லாஹ்விடத்தில் பல நன்மைகளை செய்தால், 1000 மாதங்கள் கஷ்டப்பட்டால் எந்த நன்மை கிடைக்குமோ அது ஒரு இரவிலே கிடைக்க இருக்கிறது. எனவே அந்த இரவை நாம் அடைவதற்கான பல முயற்சிகளையும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளை பொறுத்தவரையில் பொதுவாகவே லைலத்துல் கத்ர் என்பது எது என்பதை பொறுத்தவரையில் காலாகாலமாக நாம் அறிந்து வைத்திருக்கிற அல்லது புரிந்து வைத்திருக்கிற உலமாக்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற ஒரு செய்தி என்னவென்றால், லைலத்துல் கத்ர் என்பது நோன்பு 27 இரவிலே வருகிறது, அந்த 27 இரவு சிறப்புக்குரியது என்பதை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதனால் பல பள்ளி வாயில்களும் நோன்பு 27 நாள் அன்றைக்கு பள்ளி வாயில்கள் துப்புரவு செய்யப்படும், பாதைகள் கூட்டி பெருக்கப்படும். அத்தனை பேரும் பெருநாளை எப்படி கண்ணியப்படுத்தி பெருநாள் அன்றைய வணக்கங்களுக்காக முண்டியடித்து கொண்டு செல்வார்களோ அதுபோன்று 27 அன்றைக்கு பாவமீச்சி தேடுவதற்காக செல்கிறோம் என்ற பெயரில், தௌபாவை வேண்டுவதற்காக செல்கிறோம் என்ற பெயரில் அன்றைய நாளில் மாத்திரம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். அதுவும் பொதுவாகவே தௌபாக்களை பொறுத்தவரையில் அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு என்பது நான் செய்த பாவத்தை நானே சொல்லி அல்லாவிடத்தில் மன்றாட வேண்டும், நீங்கள் செய்த பாவத்தை நீங்களே அல்லாவிடத்தில் சொல்லி மன்றாட வேண்டும், இறைவா நான் இப்படி ஒரு குற்றத்தை செய்துவிட்டேன், நீ அதை மன்னித்து அருள் புரிய வேண்டும் என்று நமக்கு நாம் தான் அல்லாவிடத்தில் நாம் தான் என்ன பாவம் செய்திருக்கிறோம் என்பது நமக்குத்தான் தெரியும் என்கிற அடிப்படையில் நாம் அல்லாவிடத்தில் அழுது புலம்பி மன்றாடி ஒவ்வொரு நாட்களும் நாம் அல்லாவிடத்தில் தௌபா செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலானோ ரமலான் அல்லாத நாட்களோ எல்லா நாட்களிலும் தௌபா பாவ மன்னிப்பு என்பது மிக முக்கியமானது. புனிதமிக்க ரமலானுடைய இரவுகளில் அருள் கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கிற காரணத்தினால் அதற்கு இன்னும் சிறப்புகள் இருக்கிறது என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் 27 தினத்தில் மாத்திரம் லைலத்துல் கத்ரை அடைய போகிறோம், பாவமீச்சி தேடப் போகிறோம் என்கிற பேரில் பள்ளி வாயிலில் முண்டியடித்து போய் இருந்துவிட்டு அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், இமாமாக இருப்பவர் மௌமூம்களுக்கு அவர் ஒரு துஆவை சொல்லிக் கொடுப்பார், தௌபா என்கிற பெயரில் அவர் ஒரு பிரார்த்தனையை ஓதும் போது பின்னால் இருக்கிற அத்தனை பேரும் ஆமீன் சொல்லிவிட்டு வருகிறோம். இதற்கு பெயர் இஸ்லாம் தௌபா என்று கற்றுத்தரவில்லை. நபிகள் நாயகம் இப்படி ஒரு கூட்டு பிரார்த்தனையை ஓதவும் இல்லை, சஹாபாக்கள் அந்த கூட்டு பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லவும் இல்லை. ஆதாரபூர்வமான எந்த ஒரு வழிகாட்டலிலும் இப்படி ஒரு வழிகாட்டலை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தரவே இல்லை. தௌபா என்பது நமக்கு நாமே அல்லாவிடத்தில் ஏற்கனவே நான் சொன்னதைப் போல மன்றாடக்கூடிய ஒரு விவகாரம். நமது குற்றங்களை நாம் அல்லாவிடத்தில் சொல்லி பாவ மன்னிப்பு தேட வேண்டுமே தவிர இன்னொருவர் சொல்ல ஆமீன் சொல்வதற்கு இஸ்லாம் அப்படி ஒரு வழிகாட்டலை காட்டவே இல்லை என்பதை ஆரம்பமாக புரிந்து கொள்வதோடு, இந்த லைலத்துல் கத்ர் என்பது 27 தினத்தில் தான் வருகிறதா என்றால் இஸ்லாம் 27 தான் லைலத்துல் கத்ர் வருகிறது என்று எந்த இடத்திலும் அடித்து சொல்லவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழகாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் சொல்லுகிறார்கள், தஹர்ரவு லைலத்தல் கதிரி ஃபில் வித்ரி மினல் அஸ்ரில் அவாஹிரி மினர் ரமலான். லைலத்துல் கதிருடைய இரவை ரமலானுடைய மாதத்திலே கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை நாட்களில் தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் தேடுங்கள் என்றால் இருபத்தி ஓராவது நோன்பு, இருபத்தி ஓராவது இரவு ஒற்றைப்படையான இரவு, இருபத்தி மூன்றாவது நாள் ஒற்றைப்படையான இரவு, இருபத்தி ஐந்தாவது நாள் ஒற்றைப்படையான இரவு, இருபத்தி ஏழாவது நாள் ஒற்றைப்படையான இரவு, இருபத்தி ஒன்பதாவது நாள் கூட ஒற்றைப்படையான இரவுதான். இந்த ஒற்றைப்படையான இரவுகளில் இருபத்தி ஒன்றிலும் லைலத்துல் கத்ர் வர வாய்ப்பு இருக்கிறது, இருபத்தி மூன்றிலும் வர வாய்ப்பு இருக்கிறது, இருபத்தி ஐந்திலும் வர வாய்ப்பு இருக்கிறது, இருபத்தி ஏழிலும் வர வாய்ப்பு இருக்கிறது, இருபத்தி ஒன்பதில் கூட வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாம் செய்வது என்ன? சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்ட இந்த மிக அழகான ஆதாரபூர்வமான ஹதீஸை தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு உலமாக்கள் இதை பற்றி கொஞ்சம் கூட கணக்கில் எடுக்காமல் ஒதுக்கி வைத்துவிட்டு என்ன செய்கிறார்கள் என்றால், இருபத்தி ஏழில் மட்டும்தான் லைலத்துல் கத்ர் வருகிறது என்கிற போர்வையில் அன்றைய நாளில் மாத்திரம் வாருங்கள் இபாதத் செய்வோம், வாருங்கள் தௌபா கேட்போம் என்ற பெயரில் தௌபாவை உங்களுக்கு சொல்லித்தந்து அவர் கேட்கிற பிரார்த்தனைக்கு நீங்கள் பதில் சொல்லுகிற அளவுக்கு அவர் கேட்கிற பிரார்த்தனைக்கு ஆமீன் சொல்லிவிட்டு வருகிறார் நிலையில் அன்றைய நாளை நமக்குரிய புனித நாளை நாம் பாவமீச்சி பெற வேண்டிய நாளை உலமாக்கள் நாசப்படுத்தி விடுகிறார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். இருபத்தி ஏழாவது நாளாக இருந்தாலும் லைலத்துல் கத்ர் வர வாய்ப்பு இருக்கிறது. இருபத்தி ஏழு என்று நினைத்துக்கொண்டு நாம் இருபத்தி ஏழில் மாத்திரம் நம்முடைய இபாதத்துக்களை சுருக்கிவிட்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது நாட்களில் பெரும்பாலும் பள்ளி வாயில்களில் தொழுகைக்கு கூட ஆட்கள் குறைந்து விடுகிற நிலையை பார்க்க முடியும். ஏன் இருபத்தி ஒன்பதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை போன்று லைலத்துல் கத்ர் வந்துவிட்டால் அன்றைய நாள் நமக்கு பிரயோஜனமற்ற நாளாக மாறிவிடும். ஆயிரம் மாதங்களுக்கு நிகரான ஒரு நாளை நாம் இழந்தவர்களாக மாறிவிடுவோம். இருபத்தி ஓராவது நோன்பிலே லைலத்துல் கத்ர் வந்துவிட்டால் இருபத்தி ஏழை எதிர்பார்த்து கொண்டு இருபத்தி ஒன்றிலே அந்த நன்மையை நாம் இழந்து விடுவோம். இருபத்தி மூன்றிலே வந்துவிட்டால் இருபத்தி ஏழை எதிர்பார்த்துக் கொண்டு இருபத்தி மூன்றிலே அந்த நன்மையை நாம் இழந்து விடுவோம். இருபத்தி ஐந்திலே வந்துவிட்டால் இருபத்தி ஏழில் தான் லைலத்துல் கத்ர் என்று நினைத்துக் கொண்டு இருபத்தி ஐந்தாவது நாளிலே லைலத்துல் கத்ர் வந்துவிட்டால் அந்த நாளுடைய மகத்துவத்தை நன்மையை பாவமீச்சி தேட வேண்டிய வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். அப்படி இழந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன? ஒற்றைப்படை நாட்களில் லைலத்துல் கத்ரை தேடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஒற்றைப்படை நாட்கள் என்றால் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது, இந்த ஐந்து நாட்களில் எதுவாகவும் இருக்கலாம், அந்த நாட்களில் நாம் தேடுவதற்கு முயற்சிக்க வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியும் சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, லைலத்துல் கத்ர் தொடர்பாக ஒரு செய்தியை சொல்வதற்காக வருகிறார்கள். வருகிற போது என்ன நடக்கிறது என்றால் இரண்டு பேர் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அதை பார்த்ததற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ர் தொடர்பாக நான் உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன், அது என்ன தினத்தில் வரும் என்பதை சொல்லுவதற்காக வந்தேன், ஆனால் இன்றே அந்த அது என்ன நாள் என்பதை சொல்ல வந்தாலும் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, எனவே நீங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய நாட்களில் அந்த நாளை தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் இருபத்தி ஐந்தாவது நாளும் சொல்லப்படுகிறது, இருபத்தி ஏழாவது நாளும் சொல்லப்படுகிறது, இருபத்தி ஒன்பதாவது நாளும் சொல்லப்படுகிறது. இப்படி மூன்று தினங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியில் சொல்கிறார்கள். ஏற்கனவே நாம் பார்த்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை நாட்கள் என்று பொதுவாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஐந்து நாட்களில் நாம் அதற்காக முயற்சி செய்ய முடியும். எனவே நோன்பு இருபத்தி ஏழில் தான் லைலத்துல் கத்ர் என்கிற வளமையாக சொல்லக்கூடிய தவறான வழிகாட்டுதல்களை உலமாக்கள் நிறுத்த வேண்டும். அப்படி செய்கிற போது அமல் செய்ய வேண்டும் என்கிற ஆர்வத்தில், இஸ்லாத்தை கடைபிடிக்க வேண்டும் என்கிற வேட்கையில், மார்க்கப்படி நடக்க வேண்டும் என்கிற ஆசையில், அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு தேடி என்னுடைய பாவமீட்சி பெற்றவனாக நான் மாற வேண்டும், தூய்மையானவனாக மாற வேண்டும் என்கிற ஆசையில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் பெண்களும் சிறுவர்களும் பொதுமக்களும் இந்த இருபத்தி ஏழாவது நாள் என்கிறதை மாத்திரம் நீங்கள் சொல்லி அதிலே சில இபாதத்துக்களை இஸ்லாம் காட்டாத விதங்களில் நீங்கள் செய்து காட்டுகிற காரணத்தினால் அன்றைய நாளுடைய மகத்துவத்தை அவர்கள் இழந்து விடுகிறார்கள். எனவே சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம் என்னவென்றால், இருபத்தி ஏழாவது நாளில் மாத்திரம்தான் லைலத்துல் கத்ர் என்று ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை, ஒற்றைப்படை நாட்களில் தேடுங்கள் என்று சொன்னார்கள். ஏற்கனவே நாம் சொன்னதைப் போல இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது ஆகிய ஒற்றைப்படை நாட்களில் நாம் தேட முடியும். இருபத்தி ஏழு மட்டும்தான் என்று நினைத்துக்கொண்டு இதனுடைய நன்மைகளை நாம் இழந்துவிடக்கூடாது. இருபத்தி ஏழில் மட்டும்தான் லைலத்துல் கத்ர் என்று இவர்கள் இன்றைக்கு கொண்டாட்டமாக செய்யக்கூடிய காரியங்கள் மார்க்கத்தில் இல்லாத விதத்தான காரியங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிகளை அரங்கில்
அடிப்பார்கள் லைட் எல்லாத்தையும் மாட்டுவாங்க பாதைகள் எல்லாம் துப்புரவு பண்ணுவாங்க அன்றைய நாள்ல மட்டும் ஆண்கள் பெண்கள் எல்லாம் பள்ளிக்கு வாங்க தௌபா சொல்லி தாரேன் ஏற்கனவே நான் சொன்னதை போல தௌபா என்கிற பெயரில் மக்களை ஏமாற்றுகிற அவர்களை வழிகெடுக்கிற தவறான வழிக்கு அழைத்து செல்லுகிற இந்த காரியங்கள் நிறுத்தப்பட வேண்டும் நான் ஏற்கனவே கூறியது போல நபிமொழி அடிப்படையில் மாத்திரம் இந்த காரியங்களை நாம் நடைமுறைப்படுத்தினால் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு நுழைகிற வாய்ப்பு நமக்கு இருக்கிறது நபிமொழிகளை பின்பற்றி ரசூலுல்லா சொன்ன அடிப்படையில் நாம் 1000 மாதங்களுக்கு நிகரான அந்த நாளுடைய நன்மையை அடைய முயற்சி செய்ய வேண்டும் லைலத்துல் கத்ருடைய இரவை பொறுத்தவரையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரார்த்தனைகளை நமக்கு கற்றுத்தந்ததை போல லைலத்துல் கத்ருடைய இரவை அடைவதற்காக ஒற்றைப்படை நாட்களில் 21, 23, 25, 27, 29 ஆகிய நாட்களில் ஓதுவதற்காக ஒரு முக்கியமான பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறார்கள் அந்த பிரார்த்தனையையும் நாம் ஓதி அல்லாஹ்விடத்தில் பாவமீட்சி பெற வேண்டும் இந்த செய்தி அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான ஒரு நபிமொழி அன்னை ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போய் கேட்கிறார்கள் யா ரசூலுல்லாஹ் லைலத்துல் கத்ருடைய இரவை நான் அடைந்தால் அதிலே ஓதுவதற்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தாருங்கள் என்று சொல்லும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவு ஃபவ் அன்னி அல்லாஹும்ம இன்னக அஃவுன் துஹிப்புல் அஃவு ஃபவ் அன்னி இறைவா நீ மன்னிப்பவன் மன்னிப்பையே விரும்புகிறவன் எனவே என்னுடைய பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக என்று லைலத்துல் கத்ருடைய ஒற்றைப்படை நாட்களில் ஓதுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் லைலத்துல் கத்ரை அடைந்து அதிலே நன்மைகளை பெற முயற்சிப்பதைப் போல பிதுஅத்தான காரியங்களிலிருந்து தவிர்ந்து கொண்டு அதிலிருந்து பாவமான காரியங்களை செய்து விடாமல் தவிர்ந்து கொள்வதற்கு முயற்சிப்பதைப் போல இந்த பிரார்த்தனையை ஓதி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக பாவங்களிலிருந்து மீண்டு கொள்ளக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிர தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்